வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்தபோதும் ஹெப்சிபா நமது நகருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பது பலருக்கும் தெரியாது. வீடின்றி வாழும் குழந்தைகளுக்காக உலக அளவில் நடத்தப்பட்ட ஓட்டப்பந்தய விளையாட்டில் கலந்து கொண்டு ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் ஹெப்சிபா. 9 நாடு வந்தது, 9 நாடுலயும் ஃப்ரெண்டு. எப்படி அவங்க கேம் தான், நம்ம கேம் விளையாட போகிறோம், இந்த கேம்ல இருக்க கேம் மட்டும் நம்ம வெறித்தனமாக இருக்கக்கூடாது சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருந்தாங்க. கேம்ல கேம் கூட நாங்கள் அன்னைக்கு பண்ணுறப்போ செலக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணாங்க. அப்போ கூட அந்த வெறித்தனம் எனிமி அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஜாலி டைப்பாக தான் இருந்தாங்க. அந்த கேம் நடத்துறதே தெரியாமல் அதை மறந்துட்டு அவ்வளோ சூப்பராக விளையாடினாங்க எங்கள் கூட. ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வெல்வது தனது கனவு என்ற போதும், தன்னை போன்றே வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு உழைப்பதே தனது எதிர்கால திட்டம் என்றும் தெரிவித்தார். ஒரு அத்லெட் கோச் ஆகணும், அப்புறம் அத்லெட் கோச் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கிற பசங்களுக்கு நான் கோச் சொல்லி தரணும். என்னோட திறமையை நான் வெளிப்படுத்திட்டேன். நீ இவ்வளோ ஸ்ட்ரீட்ல இருக்கிறாங்க பசங்க, உலகத்தில் இவ்வளோ ஸ்ட்ரீட்ல இருக்கு, அவங்க திறமையை வெளிப்படுத்துறது இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் என்னுடைய வந்து ஒலிம்பிக் லெவல் போகணும்னு ஆசைப்படுறேன். அந்தளவுக்கு நான் கோச் எடுக்கணும், அந்தளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். பிரேசில் மண்ணில் நமது தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து சாதனை படைத்த ஹெப்சிபாவின் இன்றைய தேவை உதவியும் பயிற்சியுமே ஆகும். சுகீர்த்தா தமிழரசனுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.